ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தளவுக்கு சரியில்லாட என்னைக்கான அப்டேட் என்னென்ன பார்க்கலாம். ஸ்வேதாவும் அமுதனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸ்வேதாவோ எதை பத்தியுமே யோசிக்காம நேரடியா முத்தலகோட ரூம்குள்ள போறாங்க. அப்போ ஸ்வேதாவோ நேரடியா முத்தலக கிட்ட என்னாச்சுக்கா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே முத்தலக, யார் இவங்க, என்ன எதுக்கு கேக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இருக்கட்டும், என்ன எதுக்கு கேக்குறீங்க, நீங்க யாரு முதல்ல அப்படின்னு கேக்குறாங்க முத்தலக. அதுக்கு ஸ்வேதாவோ, என்னக்கா சொல்றீங்க, என்ன மறந்துட்டீங்க, பூமியுமே ஸ்வேதா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவ வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா பூமியும் ஸ்வேதா கிட்டயும் அமுதன் கிட்டயும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சொல்ல போனா முத்தலகு கடந்த 3 வருஷமா இருக்கிற நினைவுகளை முழுவதுமா இழந்துட்டாங்க. அந்த நினைவுகளை உடனடியா திரும்ப கொண்டு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வர முடியும். இதைத்தான் டாக்டர் சொல்லிருக்காங்க அப்படின்னு பூமி எல்லா டீட்டெயிலையுமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அமுதனுக்கும் ஸ்வேதாக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ ஸ்வேதாவுமே பயங்கர ஷாக் ஆகி உங்களுக்கு கூடவா மறந்துட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பூமியுமே பயங்கரமா கண் கலங்கிக்கிட்டு, என்ன மட்டும் இல்ல, அவ பெத்த பையனையே மறந்துட்டா. இத கேட்ட உடனே இவங்களுமே பயங்கரமா ஷோக போகிறாங்க. எந்த விஷயத்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு அமுதனும் வீட்டுல இருக்கிற சொர்ணத்துக்கு கால் பண்றாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இத கேட்ட சொர்ணமும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த உண்மைய பேச்சு கிட்ட சொல்றாங்க. இத கேட்டு பேச்சுக்கு பயங்கரமா அழுக வர ஆரம்பிக்குது. என் மருமகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா, நம்ம எல்லாருமே உறவுகளா இருந்தது எல்லாமே அவளுக்கு மறந்து போச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ பூமிய வேற மறந்துட்டாளே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பீச்சியும் சாமிய பாக்க போகணும் அப்படின்னு சொர்ணத்துக்கிட்ட சொல்றாங்க. சொர்ணமுமே வேற வழி இல்லாம சூசை கிட்ட சொல்லிட்டு பீச்சியம்மன் கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கமே ஸ்வேதாவும் அமுதனும் கொஞ்சம் கொஞ்சமா நான் பேசி பாக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள போறாங்க. அப்போ முத்தலகுமே செம டென்ஷனோட உட்கார்ந்துருக்காதான, நீங்க எதுக்கு உள்ள வர்றீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல முத்தலக கிட்ட பூமியுமே, இல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதை பத்தியுமே பேச வரல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எனக்கு என்னோட நலன் விசாரிக்கணும் அப்படின்னு முத்தலகு சொல்றாங்க. சொல்ல போனா அன்னைக்கு ஷோக்கானடையே என்னோட வயல்ல நடந்து வந்தவங்க தானே நீங்க, அன்னைக்கு உங்க மேல எனக்கு செம கோபமாச்சு, இப்போ மறுபடியும் வந்து என்ன டென்ஷன் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் பூமிக்கு தெரிய வருது முத்தலகு தன்னை ஞாபகம் வச்சிருக்காங்க. தான் பண்ண தப்ப இன்னும் மனசுக்குள்ள கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், அதுக்காக தான் சாரி கேட்க வந்தேன். அந்த நேரத்துலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நான் தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். இந்த மாதிரி முத்தலகு கிட்ட புதுசா ஒரு கதை கட்டி பேச ஆரம்பிக்கிறாரு பூமி. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு முத்தலகமே திரும்ப தெனாவட்டோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இல்ல, நான் சும்மா தான் உங்ககிட்ட பேச வந்தேன், மத்தபடி வேற எந்த ரீசனுமே கிடையாது. நம்ம எப்பயும் போல திரும்ப ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் வெளியில தான் இருப்பேன், நான் வெளியாளுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு முத்தலகு கிட்ட சொல்லிட்டு பூமியுமே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் முத்தலகு பூமி பேசுற குரல் எல்லாம் கேட்டுட்டு, இந்த குரலை எங்கேயே நம்ம கேட்ட மாதிரி இருக்குது, நம்ம ரொம்ப நாள் பேசுற குரலா இருக்குது அப்படின்னு லைட்டா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைட்டா அவங்களுக்கு தலைவலியும் வர ஆரம்பிக்குது. பூமி போனதுக்கு அப்புறமா இந்த குரலை நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்பதான் மீனாட்சி வயிற்றுக்குள்ள இருக்கும் போது பூமி பேசுற ஒவ்வொரு விஷயங்களுமே முத்தலகுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம, என்ன இது, என்னோட ஞாபகத்துல வர்றதெல்லாம் கனவு மாதிரி இருக்குதே, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப குழப்பத்தோட தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க முத்தலகு. இன்னொரு பக்கம் ரஜினாவுமே அஞ்சலி கிட்ட, நம்ம மீனாட்சி பாப்பாவை தூக்கிக்கிட்டு வேற ஊருக்கே போயிடலாம், ஆட்டோமேட்டிக்கா பேச்சு மீனாட்சி பாப்பாக்காக நம்மள தேடி வருவாங்க, நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வீரமுத்து என்ன சொன்னாரு, நம்மள உள்ள வர சொல்லிதானே கூப்பிட்டுருக்காரு, அதுக்குள்ள இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிட்டேமோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரஜினா மேல செம டென்ஷனோட இருக்காங்க. அப்பதான் அமுதனுக்கு இந்த ஞாபகமே வருது. சொல்ல போனா மீனாட்சி பாப்பாவை தூக்கிக்கிட்டு அஞ்சலியும் ரஜினாவும் ஊரை விட்டு போக போறாங்க அப்படிங்கிற விஷயத்த பூமி கிட்ட சொல்றாரு. போகட்டும், என் வாழ்க்கையிலேயே அவங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப
கோபத்தோட பூமி சென்றாரு. அந்த நேரத்துல சேதாவும் முத்துலகு மீனாட்சி பாப்பா மேல ரொம்ப உயிரைய வச்சிருக்காங்க. அவங்க வந்தாதான் இவங்களோட ஞாபகமே திரும்ப வரும் அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சிய இங்க கூட்டிட்டு வந்தோம்னா பின்னாடியே அஞ்சலிய வந்துருவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பூமி முதல்ல மறுக்கிறாரு. மீனாட்சி பாப்பாவை உள்ள கூட்டிட்டு வர்றதுக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஸ்வேதா கிட்ட அமுதன் ஐடியா கேக்குறாரு. பேசாம நம்ம ஸ்வேதா கிட்ட பூமி உங்களை உள்ள வர சொல்லிட்டாரு, மீனாட்சி பாப்பாவோட வேவ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளும் இந்த நேரத்துல வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா முத்துலகோட நிலைமை இன்னும் மோசமா தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மீனாட்சி பாப்பாவை முத்துலகாக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம முதல்ல மீனாட்சி பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க மீனாட்சி பாப்பாவை பாத்துட்டாங்கன்னா கண்டிப்பா கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த அம்மாவுமே பெத்த குழந்தைய கையில தொடரப்போ இது தன்னோட குழந்தை அப்படிங்கறத அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால முதல்ல மீனாட்சிய கொண்டு வரணும், அடுத்துதான் சரவணனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் பூமி சரவணனை பத்தியே யோசிக்கிறாரு. சரவணனை தனந்தான் வச்சிருக்காங்க. உடனே அமுதன் சொல்றாரு, ஸ்வேதா நீ போய் முதல்ல அஞ்சலிய போய் பார்த்து மீனாட்சி பாப்பாவை கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணு, நான் இந்த சைடு தனத்தை பார்த்து சரவணனை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இந்த சைடு பூமிக்கு இந்த விஷயம் பிடிக்கலனாலும் முத்தரன் கியூர் ஆகணுமே அப்படிங்கறதுக்காக ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கமே பேச்சியுமே கோயிலுக்கு போயிட்டு பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் மருமகளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்துருக்க, எனக்கு என் மருமகளுக்கு தான் பெண் குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாத்தி பண்ணி வச்சிருக்க, நீ பண்ண வேலையால இப்போ என் மருமக கணவன் யாரு தன்னோட குழந்தை யாருன்னு கூட நினைவு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், இது சரி பண்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். பேச்சு இங்க உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு வீரமுத்துவும் அஞ்சலி ரச்சனாவோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்காம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சரவணனும் மீனாட்சி பாப்பாவும் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா முத்தலகுக்கு நினைவு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முத்தலகு செயலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.